வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளோசிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுக்கு இறக்கம் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் லெவலில் இல்லை. நிஃப்டி ஒரு 3 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், பேங்க் நிஃப்டி ஒரு 45 பாயிண்ட்ஸ் தான் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ கொஞ்சமாக வந்து இறங்கியிருக்கும். ஏன்னா இன்னைக்கு சில வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பங்குகளை மட்டும் மேலே ஏற்றி இன்னைக்கு நிஃப்டியை ஓரளவு ஸ்டாண்டர்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக லார்ஜ் கேப்லேயும் ஓரளவு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் இருந்தது. அதே மாதிரி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப், மைக்ரோ கேப் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபார்மா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்தது. ஓவராலாக இன்னைக்கு நல்ல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் நிறைய நண்பர்களோட கமெண்ட்ஸ் நான் பார்த்துருந்தேன். எல்லோரும் வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ஒரு ஹை ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் சில நல்ல பங்குகளை வாங்கிட்டு அந்த பங்குகள்லேயே பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த பங்கை பற்றியான போதிய புரிதல் இல்லாமல் தான் அந்த பங்கை கை வச்சுருக்கீங்கிறது அர்த்தம். ஸோ எந்த பங்கையும் எந்த விலையிலையும் வாங்கலாம்னு சொல்லிட்டு யாருமே தயவு செஞ்சு வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்னதான் பிசினஸ் நல்லா இருந்தாலும், பி ரேஷியோ நல்லா இருந்தாலும், மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர் அப்படிங்கிறது வந்ததுன்னா அந்த பங்கும் இறங்கத்தான் செய்யும். வேற ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இறங்கினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது இருந்ததுன்னா தொடர்ந்து வந்து அக்யூமுலேட் பண்ண முடியும். பட் புதுசாக வரவங்களுக்கெல்லாம் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொறுமையாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ கீழே இறங்கினவொடனே ஐயோ இது இதுக்கு மேலே கீழே இறங்கிடும், நம்ம போட்ட காசெல்லாம் போயிரும் சொல்லிட்டு வித்துட்டு போவாங்க. அந்த டைம் செல்லிங் ப்ரெஷர் இன்னுமே கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பல டைம் இதை பற்றி பேசி போர் அடிச்சிருக்கோம். நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அட்வைஸ் கொஞ்சம் குறைங்க அப்படின்ட்டு. பட் மார்க்கெட் இறங்கும் போது மட்டும்தான் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்கள வெளியே வராங்க. ஐயோ நான் இவ்வளோவில் வாங்கிட்டேன், நான் அவ்வளோவில் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஸ்மால் கேப்லையும், ஸ்மால் கேப்பில் நல்ல ப்ராஃபிட்ல இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இன்னும் வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். பட் இன்னும் வந்து பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது எந்த இண்டெக்ஸ்லையுமே வந்து ஏற்படாமல் தான் இருக்குது. சின்னதாக ஒரு டிப் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஒரிஜினல் கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்ததுன்னா ஸ்மால் கேப்பில் ஒரு 4000 பாயிண்ட் கிட்ட கீழே இறங்குச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரெக்ஷன். அப்போ தான் வந்து நம்ம பெரிய அளவுக்கு பயப்படணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணி உங்கள் கேபிட்டலை வெளியெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெளியெடுத்து கொஞ்ச நாள் வெயிங்க, இல்லைனா நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக இருங்க. நல்ல வேல்யூ மீன்ஸ் நல்ல கம்மியாகவும் இருக்கணும், விலையும் கம்மியாக இருக்கணும், வேல்யூவும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி பங்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும். ஸோ இந்த டைமில் ஸ்மால் கேப் பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க. தொடர்ந்து வந்து ஸ்மால் கேப் பங்குகளை பற்றி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பங்கை வாங்கலாமா, இது ஒரு 20-25% கரெக்ஷன் ஆயிருக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பங்கில் கை வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இறங்குற பங்கெல்லாம் வாங்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. எங்கே உண்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, அதுவும் கீழே இன்னும் இறங்குனா அந்த கம்பெனி பற்றியான ஃபுல் அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த கம்பெனி எனக்கு நல்லா தெரியும், அதனால் இந்த கம்பெனி இறங்கினாலும் நான் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கம்பெனியை டச்சே பண்ணணும். அப்படி இல்லைன்னா டச் பண்ணிங்கன்னா கீழே இறங்கும்போது லாஸோட வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து ஐடிசியில் பயந்துக்கிறாங்க, ஐடிஎஃப்சியில் பயந்துக்கிறாங்க. ஸோ ஐடிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஹை ப்ரைஸில் வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு இப்போ இறங்குது, ஏறவே மாட்டேங்குது, மெர்ஜர் எப்போ நடக்கும் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதனால் வாங்கும்போதே புரிதலோட இந்த விலை தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலையில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது இன்னும் ஏறிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்போக்கில் நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக ரிஸ்கில் முடியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த ஐஆர்எஃப்சி, ஐஆர்இடி எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனில் இருக்குது. நம்ம ஐஆர்எஃப்சியை வந்து லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது 90 ரூபா கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அது 180 ரூபா வரைக்கும் போச்சு. அப்போ நம்ம கேபிட்டலை வந்து வெளியே எடுத்தோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ சில பங்குகளில் கேபிட்டலை புக் பண்ணி வெளியே எடுத்துட்டோம், இன்னும் ப்ராஃபிட் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த டைமில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம அதை வந்து பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ரிஸ்க் வேலை முடியறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை வந்து பாருங்கள். கண்ணா பின்னா எல்லா இடத்துலையும் போய் வாங்கி குமிச்சிட்டே இருந்தீங்கன்னா நஷ்டத்தில் முடியறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் தான், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கும் பையிங்கில் தான் இருக்காங்க. பட் மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் ஏற்படலை. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 நாளாக வந்து பை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மார்க்கெட் வந்து ஒன்றும் பெரிய ரியாக்ஷன் அப்படிங்கிறத காட்டாமல் தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரில. மேபி ஒரு சைடு மட்டும் அவங்க செலக்டிவ் ஸ்டாக்ஸில் மட்டும் பையிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அடுத்தது ஐடிசியோட செல்லிங் தான். நம்ம ஆஃப்டர்நூன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது
இந்த வீக் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் கன்ஃபார்மும் வந்து இவங்க தரப்புலேருந்து பண்ணியிருக்காங்க, இந்த வாரம் வந்து செல்லிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5% டிஸ்கவுண்ட்டில் வந்து ஐடிசி பங்குகளை விற்க போகிறதா பேட்டுக்கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. 3.5% ஸ்டேக்காக 16,775 கோடிக்கு 43.69 கோடி பங்குகளை வந்து 384 ரூபாயிலிருந்து 400 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் பிளாக் டீல் மூலிமா வந்து விற்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்லிங் முடித்ததுக்கப்புறம் அடுத்து ஏதாச்சும் செல்லிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 நாளைக்கு அப்புறம் தான் செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலேஷன் அப்படிங்கிறதும் இதுக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் தான் விற்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த விற்று எடுத்துகிட்டு போகக்கூடிய பணத்தில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட ஷேரை பார்த்திங்கன்னா பைபேக் பண்ண போகிறதா ஒரு நியூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட் ஐடிசியோட நியூஸ் வந்து இதுதான். மேபி கீழே வந்து இறங்குச்சுன்னா நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். அதுவும் சக்திக்கு உட்பட்ட மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 100 ரூபா இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மிச்சம் 50 ரூபா அப்படிங்கிறது கையில் இருக்கணும். மார்க்கெட் என்றைக்காச்சும் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்ததுன்னா போடுறதுக்கு பணம் வரணும். அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் ரெகுலராக கேஷ் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கணும். உங்கள் கையில் பணம் வந்துகிட்டே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. 100 ரூபா இருந்ததுன்னா 75 ரூபா போடலாம். ஏன்னா அடுத்தது நம்ம கையில் கேஷும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கலாம். எல்லா காசையும் கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டுட்டோன்னா மேபி இந்த பேட் செல்லிங் முடித்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்ததுன்னா நம்மளால் வாங்க முடியாமல் போயிடும். அதனால் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மொத்த காசையும் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு லாக் ஆகி உட்காந்துக்காதீங்க. அடுத்தது இறங்குச்சுன்னா வாங்குறதுக்கு போதிய கேஷ் அப்படிங்கிறது இல்லாமல் இன்னும் மைண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆதித்யா பிர்லா ஏஎம்சி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆதித்யா பிர்லா ஏஎம்சி பார்த்திங்கன்னா ஓஎஃப்எஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5% பங்குகளை ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா விற்க போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 80%க்கு மேலே வந்து ஸ்டேக்கை ஹோன் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து செபி ரூல் படி அவங்க செல் பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த ஆஃபர் ஃபார் சேல் வருது. ஸோ அதனால் ஷேரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஏபி ஏஎம்சியில் நிறையாவே வந்து இருக்குது. அடுத்தது டாடா பவர் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா பவர் கிட்டேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா ஒரு 100 சோலார் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் 120 மெகாவாட் பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா கிட்டேருந்து வின் பண்ணியிருக்காங்க. இதோட ஒர்த்து பார்க்கும்போது 945 கோடியாக இருக்குது. ஸோ டாடா பவருக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4% கிட்ட கரெக்ஷன் அப்படிங்கிறது டாடா பவரில் ஏற்பட்டிருக்கு. ஸோ டாடா பவர் இப்போவும் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாக்கோட வேல்யூஷன் அப்படிங்கிறது அதிகமாகிருச்சு. நம்ம வாங்க சொன்ன டிஸ்கஸ் பண்ண டைமில் இருக்கும்போது ஒரு 200 ரூபா கிட்ட இருந்தது. அங்கேருந்து இப்போ வேல்யூஷன் டபுளாக மாறிடுச்சு. இப்போ கன்சிடர் பண்ணுறது நாட் ஒர்த் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு அப்டேட் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிர்லா ஒரு பெயிண்ட் கம்பெனியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெயிண்ட் பிராண்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த பெயிண்டனால் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு பெருசாக எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ட்டு மேக்குரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க. நரம்பில்லாத நாக்கு என்ன வேணால் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்த பிர்லாவோட பெயிண்ட் லான்ச்னால ஏஷியன் பெயிண்ட்டுக்கு பெரிய ட்ராபேக் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் கம்மியாகும் அப்படி இப்படின்னு பேசிட்டு எல்லாம் டவுன் கிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்து 4000 ரூபா வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட் ஷேர் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க மாற்றி வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம அந்த கம்பெனியை புரிஞ்சு இதில் உண்மையாகவே பாதிப்பு நடக்குமா அப்படிங்கிறத புரிஞ்சு எல்லாமே பண்ணி ஃப்யூச்சரில் இவங்க பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கிளியர் மைண்ட் செட்டோட போவோம். ஏஷியன் பெயிண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அட்ராக்டிவான ரேஞ்சில் வந்து நம்ம அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ பொறுமையாக இருக்கலாம். மேபி இன்னும் வந்து இறங்குதுன்னா அந்த டைம்லேயும் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா ஃபெப்ரவரி மாதம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை மட்டும்தான் பெரிய அளவுக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. 8400 கோடிக்கு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரை மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இருக்குது, ஒரு 3753 கோடிக்கு வந்து ரிலையன்ஸை பை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஷேரை வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம பல நாளாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸில் இருக்குது. இந்த ஒரு புல் மார்க்கெட்லேயும் பெரிய ரிட்டர்ன் கொடுக்காத ஒரு பங்கா, அதுவும் டாப் ப்ளூ சிப் பங்கா வந்து நமக்கு எச்டிஎஃப்சி பேங்க் கிடைச்சது. தொடர்ந்து வந்து இன்னும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம நேற்று கூட பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஒரு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அக்யூமுலேட் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ சில குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக வந்து எஸ்ஐபி அப்படிங்கிறத பண்ணலாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி அனுபவிக்கணும். ஆல்ரெடி எச்டிஎஃப்சி பேங்க் ஐடிசி கம்பேரிஷன் பண்ணி நான் பல டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் ஒவ்வொரு ப்ளூ சிப் ஷேருக்கும் இந்த மாதிரி வந்து நடக்கும். ஹீரோ மோட்டர் காப்லேயும் நடந்திருக்கு. பட் இப்போ அதோட
ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் உட்காந்து செல்ஃபாக அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணி பார்க்கணும். எந்த டைமில் கஷ்டம் இருக்கோ அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ வந்து விற்றுட்ருக்காங்க, அதனால் ஷேர் இறங்குதே தவிர மற்றபடி எந்த ஒரு பேட் நியூஸும் HDFC பேங்க்குக்கு இல்லை. ஸோ அதனால் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அப்டேட்டை பஜாஜ் ஆட்டோ வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜ் பிளாட்டினா 110 அப்படிங்கிற வெஹிக்கில் வந்து டெஸ்டிங்க்கு கொண்டு வந்திருக்கிறத ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரி அடுத்த குவார்ட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்துருவாங்க. அதுவும் ஃபினான்ஷியல் இயர் 2025 ஃபஸ்ட் குவார்ட்டருக்குள்ளேயே கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் இவங்க ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், பஜாஜ் ஆட்டோக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையறக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன். அது கண்டிப்பாக புதுசாக வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களே.